ஏன் அன்பு செல்லமே, எதற்கெடுத்தாலும் பயப்படுகிறாய். உன் மனதில் தேவையில்லாமல் ஏதோ ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. நான் ஒன்று ஒன்றாக நான் அதை சரி செய்து வந்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் சரி செய்வது முடிப்பதற்குள் உனக்கு இன்னொரு பயத்தை உன் மனதில் ஏற்றுக்கொண்டு பயத்துடனே இருக்கிறாய். உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் பொழுது எந்த சக்தி உன்னை என்ன செய்ய முடியும்? என்றும் பயப்படாதே, நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக. ஏதாவது கெட்டதே உன்னை நெருங்க வேண்டும் என்று நினைத்தால் அது என்னை தாண்டிதானே செல்ல வேண்டும். என்னை தான் யாராலும் தாண்ட முடியாதே. நான் உன்னிடம் எந்த ஒரு கெட்டதையும் நெருங்க விடமாட்டேன். சந்தோஷமாக தான் உன்னை வைத்திருக்கிறேன். நீ சந்தோஷமாக இரு, பயம் வேண்டாம். எல்லாம் நல்லதாக தான் நடந்து கொண்டு இருக்கிறது. உனக்கு எப்பொழுதும் வெற்றியே கிடைக்கும். உன் உண்மையான திறமை உனக்குள்ளேதான் இருக்கிறது, புதைந்துள்ளது. விடாமுயற்சி என்னும் ஆயுதத்தை கொண்டு அதை செதுக்கி வெளி உலகத்திற்கு வெளிப்படுத்து. உனக்கான நேரமும் கை கூட போகிறது. உன் நீண்ட நாள் கனவையும் அடைய போகிறாய். வெற்றி என்னும் சிம்மாசனத்தில் அமரப்போகிறாய். நான் உனக்குள் உறுதுணையாக உன்னுடனே இருக்கிறேன். தயங்காமல் முன்னேறி உன்னுடைய வேலையை செய். எல்லாம் நல்லதாகவே நடக்க போகிறது. தைரியமாக இரு, எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். தெய்வம் எதையும் சரியாக தான் கணக்கு போட்டு செய்வான். மனிதனின் கணக்கு கூட தப்பாக போய்விடும். ஆனால் தெய்வத்தின் கணக்கு எப்பொழுதும் தப்பாகாது. உன் முயற்சிக்கான வெற்றி நிச்சயம் கிடைக்கும். அமைதியாகவே இருக்காதே, சுதாரிப்புடன் சிந்தித்து செயல்பட. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஓம் சாய்ராம்.